வணக்கம், நான் டாக்டர் சந்திரபிரியா, ஓஜிகே பாலிகிளினிக், டாட்டா பர்த் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹிஸ்டோசால்பிங்கோகிராம் ஹெச்எஸ்ஜிங்கிற டெஸ்ட் எதற்காக பண்ணப்படுது, அவசியமா, அது பண்ணும்போது ரொம்ப வலிக்குமான்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. என்னன்னா மேரிட் கப்புள் ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் குழந்தை இல்லைங்கிறவங்க தான் நம்ம இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுறோம். அவங்களுக்கு அந்த எந்த சமயத்தில் ஒன்றா இருந்தால் கருத்தரிக்குங்கிற ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அந்த பீரியட் எல்லாம் தெரிஞ்சும் அவங்களுக்கு வந்து இன்னும் கரு தங்கலைங்கும் போது அவங்களோட டியூப் வந்து நல்லபடியாக வேலை செய்யுதா கரெக்டா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் ஹெச்எஸ்டின்னு சொல்லி சொல்கிறது. அந்த ஹிஸ்டோசல்பிங்கோகிராம் எதுக்காகன்னா, இப்போ அந்த திணைப்பையிலிருந்து அந்த கருமுட்டைகளை வெளியேற்றணுன்னே அந்த கருமுட்டைகளை எடுத்து கொண்டு போய் கர்ப்பப்பைக்குள்ள வச்சு கரு தங்க வைக்க வேண்டியது இந்த டியூபோட வேலை. இப்போ அந்த டியூப் வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணுதா, இல்லை நடுவில் ஏதாவது அடப்பு இருக்கிற காரணத்தினால செயல்பட முடியாமல் இருக்குதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த ஹிஸ்டோசல்பிங்கோகிராம்ங்கிற டெஸ்ட். இது வந்து நம்ம கர்ப்பப்பை மூலியம் ஒரு கான்ட்ராஸ்ட் மருந்தை செலுத்தும் போது அதை கர்ப்பப்பையை தாண்டி ரெண்டு பக்கம் டியூப் வழியாக போய் வெளியில் வந்து அந்த மருந்து வந்து விழுகிறது நமக்கு எக்ஸ்ரே ஃபில் மூலியம் நமக்கு அது தெரியும். அப்படி தெரியும் போது அந்த டியூப் ரெண்டுமே எங்கேயுமே அடப்பில்லாமல் இரண்டு பக்கமும் அந்த மருந்து வந்து வெளியேற்றம் இருக்குது அப்படின்னா அந்த டியூபோட செயல்பாடுகள் எல்லாம் கரெக்டாக சீராக நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான டெஸ்ட்டு. இதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, பேஷண்ட்ஸ்க்கு இதை பண்ணுறதுனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. வலிக்குமான்னு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாரும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிற தகவலையும் கேட்டுட்டு இந்த டெஸ்ட்டையே நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி உண்டான பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ண வேண்டி இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக சின்ன கெத்தேட்டரெல்லாம் மூலம் சின்ன டியூப் மூலியம் இருக்கிறதுனால வலியே இல்லாமல் இந்த டெஸ்ட் நம்ம சௌரியமாக பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு வந்து டியூப் நல்லபடியாக தான் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து நார்மலாக அவங்கள இனி நம்ம வந்து ஃபர்தர் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாமாங்கிறத கட்டாயம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸு குவெரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.